Taste the Daily. திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், மண்ணச்சநல்லூர், சமயபுரம், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எவ்வளவு நேரமாக மழையானது நீடிக்கிறது? தொடர்ந்து வானிலை மையம் தரப்புல என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் கௌதமி. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இதனால் வந்து பல இடங்கள் வந்து தண்ணீர் தேங்கி நிற்பதை வந்து பலரும் வந்து அவதிப்பட்டு வருகிறார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 3 மாதங்களாகவே வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. கோடை காலத்தில் அடிப்பது போல வந்து வெயில் அடித்துக் கொண்டிருப்பதால் இதனால் வந்து திருச்சி மக்கள் கடும் மின்னலுக்கு உள்ளாயினர். இந்த நிலையில் வந்து கடந்த 1 வாரமாக திருச்சியில் வந்து வெயிலின் தாக்கம் குறைந்து மாலை மற்றும் இரவு நேரங்கள் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை திருச்சி மாநகர் பகுதியான சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், தீவிர சோழத்து உள்ளிட்ட பகுதியில் வந்து மழை பெய்தது. இதே போன்று புறநகர் பகுதியான லால்குடி, சிமேபுரம், மணச்சநல்லூர், திருவரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை முதலே மழை பெய்தது. இருசக்கர வாகனத்தில் பணிக்கு செல்வோர் காலையில் மழை பெய்ததால் வந்து பணிக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் வந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தை சுற்றி மழைநீர் தேங்கியதால் பயணிகள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் அவதிவிட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வந்து தண்ணீர் தேங்கியது. அந்த தேங்கிய தண்ணீரை வந்து அரசு மணியில் மாநகராட்சி ஊழியர் ஈடுபட்டு வருகிறார். தற்போது விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.